it's the betrayal against the sentiments and the emotions of the people. We, the people of Kashmir, had put our hopes in the government of India to make to lessen our issues as we have been. காஷ்மீர் மக்களாகிய நாங்கள் இந்திய அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்திருந்தோம். கடந்த 3 பதிற்றாண்டுகளாக பிரச்சனைகளை சந்தித்து வருவதால் எங்கள் துயரங்களை அவர்கள் தணிப்பார்கள் என்று நம்பினோம். மோடி அரசாங்கம் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஏதாவது செய்யும் என்று நினைத்தோம். ஆனால் அதற்கு முற்றிலும் எதிரான நடவடிக்கையை எடுத்துள்ளார்கள். சாதாரண மக்களை மட்டுமல்ல, முக்கிய அரசியல் கட்சிகளை கூட கலந்து ஆலோசிக்காமல், சிறப்பு அந்தஸ்தை நீக்க வேண்டுமா என்ற விவாதமே இல்லாமல் மசோதாவை கொண்டு வந்துள்ளார்கள். ஒரு காஷ்மீரியாக பார்க்கும் பொழுது எங்களை முதுகில் குத்திவிட்டார்கள் என்று கருதுகிறேன். என்ன நடக்கப் போகிறது என யாரிடமும் சொல்லவில்லை. தரைவழி தொலைபேசி சேவை முடக்கப்பட்டுள்ளது. கடந்த 25 ஆண்டுகளில் இதுபோல நடந்ததில்லை. இப்பொழுதுதான் முதல் முறையாக நான் தரைவழி தொலைபேசி முடக்கப்பட்டதை பார்க்கிறேன். இதனால் என் குடும்பத்தினர், நண்பர்கள் என யாரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. இப்போது அங்கே என்ன நிலைமை என்று தெரியவில்லை. But I surely know that it's not very fine. The thing was, we had a special flag in this, or we had our own flag in the constitution, which used to go side by side with the Indian constitution and the Indian flag as well, which was our own identity. Because at the time of accession, we acceded to India under some conditions. ஆனால் நிலைமை சரியில்லை என்பது மட்டும் புரிகிறது. எங்களுக்கென தனி கொடி அரசமைப்பு சட்டம் உள்ளது. இந்திய அரசமைப்பு சட்டத்துடன் ஒத்துப்போகும் சாசனம் தான் அது. இந்தியாவுடன் இணைந்த போது சில நிபந்தனைகளை நாங்கள் முன்வைத்தோம். சிறப்பு அந்தஸ்தை நீக்கியதன் மூலம் நீங்கள் ஜனநாயகத்தை மட்டும் கொள்ளவில்லை, அரசமைப்பு சட்டத்தையும் பின்பற்றவில்லை. எங்கள் கொடியும் அரசமைப்பு சட்டமும் எங்கள் அடையாளம். இதுவரை எந்த ஒரு சட்டமும் எங்கள் சட்டமன்றத்தில் ஆலோசிக்கப்பட்ட பிறகே செயல்பாட்டிற்கு வரும். The state assembly had to legalize it. After that it will be applied in the valley. But now the case is not so. Now it's the union territory, it will be directly under the control of India, which is not, we should not have been the case. தற்போது நாங்கள் நேரடியாக இந்திய கட்டுப்பாட்டின் கீழ் வருகிறோம். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிக்கு தனி பிரதமர் உள்ளார், தனி அரசியல் சாசனம் உள்ளது. இதன் மூலம் அவர்களுக்கு சில சிறப்புரிமைகள் கிடைக்கின்றன. இந்நிலையில் இந்திய நிர்வாகத்தில் உள்ள காஷ்மீருக்கு இருந்த சிறப்பு அந்தஸ்தை இந்தியா நீக்கியிருக்க கூடாது. We are also demanding our rights on that aspect, but even if they can't give us that much, but they should not have done this, they should not have abolished our special status.